தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி பயங்கரமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பெண்களை வந்து தாக்கினாங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண் உறுப்பினர்கள் போய் நீங்க நேரில் பாத்தீங்களா? சம்பவமே உங்களுக்கு தெரியாது. ஏதோ பத்திரிகை வச்சு ஒரு காவல் அதிகாரி தவறு செய்யப்பட்டதாக ஒரு தோற்றத்தை அளிக்க வேண்டாம். அங்கே நடைபெற்ற சம்பவத்தை ஒட்டி அங்கே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணையிலே அங்கே எந்த தவறும் அப்படி நடைபெறவில்லை. ஏன் என்று சொன்னால் அங்கே கூட்டம் அதிகமாகிவிட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த வழியாக செல்கின்றார். அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கே போராட்டம் நடவதாக சொல்லி அந்த இடத்துக்கு செல்கின்றார். அந்த சென்ற பிறகு அவர் அந்த போராட்டம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட இடத்தில் இல்லாமல் தள்ளி இருக்கின்றது. அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சட்டப்பேரவை தெரிவிக்கின்றார். அவரை விடுவிக்க மறுக்கின்றார். அப்பொழுது காவல்துறை அங்கே தலையிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரை வெளியிலே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பெண்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை தகாத முறையிலே திட்டி கீழே தள்ளுகின்றார்கள். அந்த சமம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே இது விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட சமம் நடைபெற்ற காரணத்தினாலே அவர்கள் அங்கே இருக்கின்ற பெண்களை கூட்டத்தை கலைக்க வேண்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த சமம் அப்பொழுது நடைபெற்றது ஒழிய வேண்டுமென்று திட்டமிட்டு பெண்களை காவல்துறை அதிகாரிகள் எங்கும் தாக்கவில்லை என்பதை முதலில் மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது அவருடைய தலையாய கடமை. அங்கே சட்டப்பேரவை உறுப்பினரை வெளியிலே கொண்டு வந்து அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த முயற்சி ஈடுபட்டார்கள். அந்த முயற்சிக்கு தடையாக பெண்கள் இருந்த காரணத்தினாலே அந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை தங்கள் வாயிலாம் அனுப்பு தெரிவித்தார். கொடநாடு கொலையை கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் சாதாரணமாக அஞ்சு பேர் செத்து விட்டாங்க இது வரைக்கும். அது குறித்து என்ன விசாரணை நடைபெற்றிருக்கிறது? முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, கொடநாடு கொலை சம்பவத்தை பற்றி சொன்னார்கள். அது விசாரணையில் இருக்கின்றது. அரசு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடித்து பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே குற்றவாளிகள் யாரும் தப்பவில்லை. கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள். கொள்ளையடித்தவர்களை இன்று அரசு கண்டுபிடித்திருக்க என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு தெரிவித்துள்ளேன். சென்ற மூன்று ஆண்டுகளை பார்க்கிற போது அந்த ரெக்கார்டை பார்க்க செய்வதில் நம்முடைய மாநிலத்தில் பாலியல் பலாத்காரம், குழந்தைகள் திருட்டு மற்ற சம்பவங்கள் கற்பழிப்புகள் நடந்திருக்கு. அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதில் குறை சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் குறைப்படுத்த நான் குறை சொல்லவில்லை. நீங்கள் கட்டுப்பாடு செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். குற்றம் சொல்லவில்லை. மாண்பு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கற்பழிப்பு மற்ற பாலியல் தொடர்பாக குற்றங்கள் அதிகரிப்பதாக இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இன்றைக்கி மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் இதை விட அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா 15.7 இருக்குது. அசாம் 20.6, சண்டிஸ்கர் 13.6, குஜராத் 2.8, ஹரியானா 11.6, ஜார்ஜண்ட் 6.3, கர்நாடகா 9.5%. 100,000 பெண்களுக்கு தொகையின் அடிப்படையிலே கணக்கிடப்படுகின்றது. கர்நாடகா 9.5, கேரளா 15.6, மத்திய பிரதேசம் 16.7, மகாராஷ்டிரா 14.7, ஒடிஷா 22.2, ராஜஸ்தான் 12.3, பஞ்சாப் 7.5, தெலுங்கானா 16.5, உத்தரப்பிரதேசம் 5.3, உத்தரகாண்ட் 5.9, மேற்கு வங்கம் 8.9, புதுச்சேரி 2.9, தமிழ்நாடு 2.4 தான் பர்சன்டேஜ் இருக்குது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே தான் மாண்பு உறுப்பினர் சொல்வது போல பாலியல் துன்புறுத்தல் குறைவாக இருக்கின்றது. பாலியல் என்றால் கற்பழிப்பு, கற்பழிப்பு முயற்சி செய்தல், பெண்களுக்கு பங்கம் விளைத்தல் போன்ற இனங்களின் அடிப்படையிலே இந்த புள்ளிவரம் கொடுக்கப்பட்டுகின்றது. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்திலே தான் இந்த வழக்குகள் குறைந்திருக்கின்றன, குற்றநிகழ்வுகள் குறைந்திருக்கின்றதை தங்கள் வாயிலாக மாண்புக்கு தெரிவித்துக் கொண்டேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.